போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கின் விசாரணைக்காக சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். அதனை தற்போது நேரலையில் பார்க்கலாம். விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், இந்த விசாரணை அப்படின்றது இந்த வழக்குடைய எந்த கட்டம், இது இதனுடைய விசாரணை எந்த மாதிரியான விசாரணை இவரிடம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, யார் மேற்கொள்றாங்க? போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக முறைப்படி செய்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணை அதிகாரி முன்பு மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துடைய நிபந்தனை ஜாமீனில் விடுதலையாகி இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற நிபந்தனைப்படி மாதம் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை என்று மத்திய குற்றப்பிரிவு விசாரணை அதிகாரியிடம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அந்த நிபந்தனை ஜாமீனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் இந்த மாதம் முதல் சனிக்கிழமை என்று இந்த விசாரணைக்காக விசாரணை அதிகாரி முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகிறார். சென்னை மாநகர மத்திய குற்றப்பிரிவு மோசடியுடைய சுரேந்திரதான் இந்த வழக்குடைய விசாரணை அதிகாரிக்கார். அவரிடம் நேரில் ஆஜராகி இந்த வழக்கு விசாரணைக்காக உச்சநீதிமன்ற அந்த நிபந்தனைப்படி நேரில் ஆஜராகிறார். விரிவான தகவலுக்கு நன்றி. ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான கள நிலவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது இந்த வழக்கு விசாரணை, இந்த ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு, களச்சூழல் எப்படி இருக்காங்க? சட்டப்பேரவைக்கான தேர்தல் இன்று காலை 7 மணி முதல் தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. 9 மணி வரை சுமார் 9.53% வாக்குகளானது இந்த மாநிலத்தில் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ தரவுகளையும் வெளியிட்டுள்ளது. சுமார் 1031 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள இந்த தேர்தலை பொறுத்த அளவில் தற்பொழுது பாஷாபூர் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில்தான் தற்பொழுது காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று காலை முதலே பல்வேறு தரப்பிலிருந்தும் மக்கள் நேரடியாக வந்து வாக்குகளை செலுத்தி வந்த நிலையில் தற்பொழுதும் மிக முக்கியமாக காங்கிரஸ், பாஜக, ஆம் ஆத்மி ஆகிய 3 கட்சிகளிடையேயான ஒரு மும்முனை போட்டி இந்த தொகுதியில் நிலை வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜகவுடைய முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவர்கள் ஒருவருமான ராவ் நர்பீர் சிங் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக கிளம்புகிறார். அதே போல காங்கிரஸை பொறுத்தளவில் வர்தன் யாதவ் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக கிளம்புறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் நயாப் சிங் சைனி, எதிர்க்கட்சித் தலைவர் பூபேந்தர் சிங் ஹூடா, ஜனநாயக ஜனதா கட்சியினுடைய தலைவர் துஷ்யந்த் சௌதாலா, லோக் தளம் கட்சியினுடைய தலைவர் அபய் சிங் சௌதாலா மட்டுமல்லாமல் மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் உள்ளிட்டோரும் இந்த தேர்தலை பொறுத்தளவில் நட்சத்திர வேட்பாளர்களாக ஹரியானா தேர்தலில் கிளம்புறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மல்யுத்த வீரர்களுடைய போராட்டம் என்பது இந்த தேர்தலில் ஒரு முக்கிய காரணியாக, தேர்தலில் அடுத்ததாக யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை நிர்ணயிக்கும் ஒரு காரணியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதற்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தளவில் தேர்தல் ஆணையமானது ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுமே சுமார் 2 கட்ட பாதுகாப்பையும், பதற்றமான வாக்குச்சாவடிகள் சுமார் 3 முதல் 4 கட்ட பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இவை மட்டுமல்லாமல் சிசிடிவி லைவ் கேமராக்கள் மூலமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் எவ்வாறு வாக்குகள் பதிவு செய்யப்படுவது என்று மட்டுமல்லாமல் யாரும் அது வெளியாட்கள் யாரும் உள்ளே நுழையாத வகையில் அதனுடைய கண்காணிப்பு நடைமுறைகளையும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். மத்திய ரிசர்வ் படை மற்றும் ஹரியானாவுடைய காவல்துறை அதிகாரிகளும் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த தேர்தலை பொறுத்த அளவில் ஒரு மும்முனை போட்டியாக இருந்தாலும் மிக முக்கியமாக கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. 3வது முறையாக ஒரு ஹாட்ரிக் ஆட்சியை அமைக்கும் நோக்கில் அவர்கள் இந்த முறை பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். அதே போல காங்கிரஸ் ஆனது இந்த முறை கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியை இப்படி இழந்த நிலையில் தற்பொழுது இந்த முறை எவ்வாறு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு, போதை உழைப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி என மாறி மாறி 2 கட்சிகளுமே இந்த தேர்தலுக்கான ஒரு வாக்குறுதிகளாக ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது மாலை 6 மணி வரை நடைபெற உள்ள நிலையில் இதற்கான வாக்குப்பதிவு என்பது 6 மணி நடைபெறவுள்ள எண்ணிக்கை என்பது அக்டோபர் 8ஆம் தேதி காலை முதல் இரவு வரை நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையமாக செய்துள்ளது. தேவா, ஹரியானா சட்டமன்ற தேர்தல் தொடர்பான கள நிலவரத்தை கொடுத்தீங்க சுசித்ரா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி.